வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஆண்டுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு 10 முக்கியமான ஆண்டுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலையும் ஆண்டுகள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம திரும்ப திரும்ப அந்த ஆண்டுகளை படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மெமரி இருக்கும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மொத்தமாக ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் படிக்கிறப்ப நம்மளுக்கு மெமரியிலையும் இருக்காது, அப்போ வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் செப்பரேட்டாக ஒரு 10 ஆண்டுகள் 10 15 அப்படின்னு திருப்பி பிரித்து பிரித்து படிக்கிறப்ப நம்மளுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பேர்டனாக நம்மளுக்கு தெரியாது அது படிக்கிறது. இதே மாதிரி டெய்லியும் ஒரு 10 முக்கியமான ஆண்டுகள் டெய்லியும் ஒரு வீடியோஸ் வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி தீத்தா பயிற்சி கருவூலத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் இங்கே வந்து முக்கியமான ஆண்டுகள், இது வந்து ஒரு லெசனில் இருக்க முக்கியமான 10 ஆண்டுகள் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு லெசனில் இருக்க ஆண்டுகள் நான் எடுத்து கொடுக்குறேன், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1929 வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1929 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1975 வந்து காந்தி கிராமிய கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1975 வந்து காந்தி கிராமிய கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1882 வந்து உள்ளூர் வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. 1882 உள்ளூர் வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. 1956 மதிய உணவு திட்டம் உருவாக்கப்பட்டது. 1956 மதிய உணவு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த மதிய உணவு திட்டம் தான் பின்னாளில் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. 1982 சத்துணவு திட்டம் உருவாக்கப்பட்டது. 1992 புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. 1992 புதிய கல்விக் கொள்கை. 1937 வார்த்தா கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டது. 1937 வார்த்தா கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டது. 1964 கோத்தாரி கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1964 கோத்தாரி கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை. 1968 வந்து முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. திருப்பியும் இந்த புதிய கல்விக் கொள்கை 1992 தான் இருக்குது. இதுதான் ஒரு லெசனில் இருக்க ஒரு முக்கியமான 10 ஆண்டுகள் இதுதான். மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. 1857 சென்னை பல்கலைக்கழகம், 1929 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது, 1975 காந்தி கிராமிய கல்லூரி உருவாக்கப்பட்டது, 1882 உள்ளூர் வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது, 1956 மதிய உணவு திட்டம் உருவாக்கப்பட்டது, 1992 சத்துணவு திட்டம் உருவாக்கப்பட்டது, 1992 புதிய கல்விக் கொள்கை, 1937 வார்த்தா கல்வி திட்டம், 1964 கோத்தாரி கல்விக்குழு, 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த டே ஒன்னோடைய முக்கியமான 10 ஆண்டுகள். இதே மாதிரி ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள், அந்த ஆசிரியர்கள் பெயர்கள், இதே மாதிரி செப்பரேட் வீடியோஸாக வரும். மறக்காமல் நம்ம சேனலில் நம்மள வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி தீத்தா பயிற்சி கருவூலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.